வணக்கம் மாணவர்களே, தரம் 10 சைவ சமயம், அலகு 8 வேதங்கள், பாடப்பகுதியை நோக்குவோம் பிள்ளையர். வேதங்கள், இப்போ வேதங்கள் தொடர்பாக பிள்ளையர் நீங்கள் அறிய வேணுமெண்டா, இப்போ வேதம் வந்து இப்போ எங்களோட சைவ சமயத்தின் முதல் நூல்கள். இப்போ வேதமும் ஆகமமும் சைவ சமயத்தின் முதல் நூல் பிள்ளைகள். அதில் வந்து இப்போ வேதத்தை பொது நூல்ன்ற சொல்கிறாங்க. வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல். அப்போ நமது சமயத்தின் முதல் நூல்கள் ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டில் இப்போ வேதமும் ஆகமமும் வரும் பிள்ளையர். அதில் பார்த்தீங்கன்னா வேதம் பொது நூல், என்ன ஆகமம் சிறப்பு நூல்ன்றது நீங்கள் விளங்கி வச்சுருக்க வேணும். இப்போ இதில் இப்போ வேதங்கள் வந்து பொது நூலுண்டு, இப்போ ஏன் சொல்கிறோம்ன்ட்டு சொன்னால் பிள்ளையால், இப்போ இந்து சமயத்தில் வந்து அறுவகை சமயங்கள் இருக்குது. 6 சமயங்கள், அதை சண் மதம்ன்ட்டு சொல்கிற பிள்ளைகள். அப்போ இந்த அறுவகை சமயத்துக்கும் பொதுவாக இருக்கிறது வேதம். அப்போ அறுவகை சமயம் இதில் தந்திருக்கிறன்னா என்ன, சைவம் சிவபெருமான், வைணவம் திருமால், சாக்தம் சக்தி, காணபத்தியம் கணபதி, கௌமாரம் முருகன், சௌரம் சூரியன். இப்படி 6 சமயங்கள் இருக்குது. இந்த 6 அறுவகை சமயங்கள் அல்லது சண் மதம்ன்ட்டு சொல்கிறது, சரியா? அப்போ இந்த 6 சமயத்துக்கும் பொதுவாக இருக்கிறது வேதம் பிள்ளைகள். அதால் இந்த வேதத்துக்கு ஒரு பேர் வந்து பொது நூலுன்ட்டு சொல்கிறது. அதே போல் இப்போ அறுவகை சமயத்துக்கும் சிறப்பு நூலாக ஆகமம் இருக்குது பிள்ளையர். அதை நீங்கள் இப்போ ஆகமத்தை பற்றி அடுத்த வருஷம் 11 ஆண்டில் படிப்பீங்கள், அதில் கொஞ்சம் கூட படிப்பான், சரியா? அப்போ இப்போ இந்த ரெண்டு நூலும், இந்த ரெண்டு நூலுமே இறைவனால் தானே ஆக்கப்பட்டது, என்ன இந்த வேதமும் ஆகமமும். இப்போ இறைவனால் ஆக்கப்பட்டதுன்றதுக்கு சான்று இருக்குது. என்ன திருமந்திரத்தில் திருமூலர் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வேதமும் ஆகமங்களும் வந்து இறைவனால் அருளி செய்யப்பட்டது, இது சான்று. அப்போ வேதம் வந்து இறைவனால் அருளப்பட்டது, பாடம் வந்து வேதம் தானே உங்களுக்கு. அப்போ இப்போ நாங்கள் வேதத்தில் பார்க்க, இப்போ வேதத்துக்கு விரை விளக்கணும். வேதம் என்றால் என்னன்னு தெரியணும். வேதம் என்றால் என்னன்றா அறிவு, என்ன வித்தன்ற வினையடியாக பிறந்த அறிவு என பொருள்படும். இந்த வேதத்துக்கு பிள்ளைகள் மறுபெயர்கள் இருக்குது, சரியோ? சுருதி, காதால் கேட்கப்பட்டது. எழுதாமறை, எழுதாமறைன்ற இப்போ பரம்பரை பரம்பரையாக இந்த இந்த வேதங்கள் வந்து செவி வழியாகத்தான் பேணி வந்தது பிள்ளையார். அப்போ ஏட்டில் எழுதப்படாமல் இருக்குது. அப்போ ஏட்டில் எழுதப்படாமல் செவி வழியாகவே அது கேட்கப்பட்டு வந்திருக்கிறது, என்ன? இப்போ இது ஏட்டில் எழுதப்படாததால் இவருக்கு ஒரு பேர் இருக்குது, எழுதாமறை என்று சொல்கிறது இந்த வேதத்துக்கு, சரியா? அதே போல் அபௌருஷேயம்ன்றும் ஒரு மறுபெயர் இருக்குது பிள்ளைகள். அது என்னென்னா மனிதனால் படைக்கப்படையில. அப்போ யார் படைத்தது? இறைவன் படைத்தது, மனிதனால் படைக்கப்படையில, சரியா? அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரிஷி, என்ன ரிஷி என்றா பார்க்குறது, காண்றது, என்ன? அப்போ இத்ருஷ் என்ற அந்த சொல்லில் இருந்து தான் பிறந்திருக்கு, என்ன? அப்போ இத்ருஷ் அப்போ என்னன்ற சொன்னால் இப்போ ரிஷி என்ற சொல்லின்ற பொருள் பிள்ளைகள் காண்பவன். அப்போ ரிஷிகள் தான் இந்த உண்மைகளை கண்டு உணர்ந்து கேட்டிருக்கிறான், என்ன? இந்த ரிஷிகள் முனிவர்களுக்குத்தான் இந்த வேதங்கள் தொடர்பாக உபதேசிக்கப்பட்டிருக்குது. அப்போ ரிஷி என்றா கான், என்ன? அப்போ அந்த கான் என்ற இந்த ரிஷி என்றது இத்ருஷ் என்ற சொல்லில் இருந்தான் பிள்ளைகள் பிறந்திருக்கு. ரிஷி என்றா என்னண்டா காண்பவன், சரியா? அப்போ இந்த எப்படி யார் கண்டு கேட்டிருக்கிறாமன்ற சொன்னால் இந்த ரிஷிகள், என்ன ரிஷிகள் முனிவர்கள் தான் இதை கண்டு கேட்டிருக்கிறேன், தங்களோட காதுகளால் கேட்டிருக்கிறோம். இப்போ இறைவனால் இறைவன் சொல்ல கேட்டிருக்கிறோம், சரியா? சரி, இது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இந்த வேதங்கள், என்ன வேதத்தில் வந்து இந்த இப்போ ரிஷிகள் தாங்கள் கண்டுணர்ந்த அந்த உண்மைகளை, என்ன அது வந்து அப்படியே ஒவ்வொரு பரம்பரைக்கும் அப்படியே பரப்பப்பட்டிருக்கும் பிள்ளைகள். அப்போ அந்த விதத்தில் இப்போ வேதம் வந்து 4 இருக்குது, வேதங்கள் 4 இருக்குது. இந்த அட்டவணையை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்கு யசூர் சாமம் அதர்வம்ண்டு வேதங்கள் 4. அந்த 4 வேதமும் பிள்ளைகள் 4 உட்பிரிவுகளை கொண்டிருக்கு.
அதான் பாருங்க, மற்ற வளத்தில் உங்களுக்கு தந்திருக்கிற மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் உண்டு. அதில் இந்த வேதத்தின் நாலு உட்பிரிவும் பிள்ளைகள் திரும்ப மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனை காண்டம் உண்டு. காண்டம் மூன்று காண்டம் இருக்குது. வேதங்கள் நாலு இருக்குது, வேதத்தின் உட்பிரிவுகள் நாலு இருக்குது, வேதத்தில் மூன்று காண்டம் இருக்குது. இது நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது. அப்போ வேதம் வந்து இருக்குது யசுர் சாமம் அதர்வம், வேதத்தின் உட்பிரிவு வந்து மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள். பிறகு வேதத்தில் மூன்று காண்டம் இருக்குது, கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனை காண்டம் உண்டு. இப்போ கர்மகாண்டத்தில் மந்திரங்களும் பிராமணங்களும் வரும். ஆரணியத்தில் ஆரணியம் வந்து உபாசனை காண்டம், உபநிடதம் ஞானகாண்டம். இது ஒரு அடிப்படை தகவல் பிள்ளைகள், சரியா? இப்போ இதில் முதலாவது இருக்குது, என்ன வேதத்தில் முதலாவதாக இருக்கிற வந்து இருக்குது வேதம், சரியா? இது முதலாவது. சரி, இதில் மந்திர பாடல்கள் எல்லாம் இதில் இருக்கும், என்ன இருக்குண்டா என்னண்டா பாட்டு, சரியா? அப்போ இருக்கு என்றால் என்னன்றது பாட்டுன்ட்டு சொல்லணும். பாடல்கள் என்ற தொகுப்பைத்தான் சங்கீதை என்று சொல்கிறது. பாடல்கள் என்ற தொகுப்பை சங்கீதை, சரியா? இந்த இருக்கு வேத காலத்தில் பிள்ளைகள் இயற்கை தெய்வங்களை கும்பிட்டுருக்கிறோம். இப்போ விண் சார்ந்த தெய்வம், மண் சார்ந்த தெய்வம், இட உலகம் சார்ந்த தெய்வம், கணக்க தெய்வங்கள் பிள்ளைகள் 33 மேற்பட்ட தெய்வங்கள். இப்போ மண்ணுலகத்துக்கு 11, விண்ணிலகத்துக்கு 11, இடையுலகத்துக்கு 11 பிரித்து கணக்க தெய்வங்களை இந்த வேதகால மக்கள் வழிபட்டிருக்கிறான். அதில் உதாரணமாக தான் உங்களுக்கு தந்திருக்கு அக்னி, இந்திரன், சூரியன், உருத்திரன், வாயு, வருணன், பிருதுவி, உஷ, இவையெல்லாம் வந்து இருக்கு வேதத்தில் வழிபடப்பட்ட இயற்கை தெய்வங்கள். அப்போ இயற்கை வழிபாடு காணப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு நினைவு இருக்க வேணும். ஏன்னா பிறகு பாருங்கள் பிள்ளைகள், இப்போ இயற்கையை வழிபட்டு கொண்டு வந்த மக்கள் கொஞ்சம் சிந்திக்க துவங்குவினேன். என்ன எல்லா கடவுளையும் ஒரே நேரம் வணங்காமல் இப்போ தங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, என்ன ஒரு கடவுளை கும்பிட்ற சக்தி வந்திருக்கு அவைக்கு. அதைத்தான் அந்த உள்பொருள் ஒன்றே அதனையே அறிந்தோர் பல பெயர்களால் வழங்குவரண்டு இருக்குல்ல, அதுதான் ஏகம் சத் விப்ரா வகுதா வதந்தி என்ற கூற்று, சரியா? உண்மை பொருள் ஒன்று தான், அதைத்தான் அறிந்தோர் பல பெயர்களால் வழங்குவர். உள்பொருள் ஒன்றே அறிந்தவர்கள் பலவாறு கூறுவர். இது பிள்ளைகள் இருக்கு வேத சுலோகம். இருக்கு வேதத்தில் வந்து முதல் பல தெய்வம் கணக்க தெய்வத்தை வழிபட்டிருக்கணும் சொன்ன நான் என்ன இருக்கு வேதத்தில் இயற்கை தெய்வ வழிபாட்டில் பல தெய்வத்தை வழிபட்டவே கொஞ்சம் அவை சிந்திக்க துவங்க பிள்ளைகள் ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு வந்திருக்கணும். அதுதான் அந்த இந்த கூற்று, வேதத்தின் முடிவு. வேதத்தின் முடிவு உள்பொருள் ஒன்று அதனையே அறிந்தோர் பல பெயரால் வழங்குவர். அப்போ அவை கொஞ்சம் சிந்திக்க வழிக்கிட்டிருக்கணும், சரியா? அப்போ இப்போ பார்த்தமெண்டா இருக்கு வேதத்தை, இருக்கு அண்டா பாட்டு, பாட்டுக்கள் இந்த தொகுப்பை சங்கீதம் என்று சொல்கிறது. இருக்கு வேதத்தில் கணக்க இயற்கை தெய்வத்தை கும்பிட்டுருக்கணும். அதில் அக்னி, இந்திரன், சூரியன், உருத்திரன், வாயு, வருணன், பிருதுவி, உஷ எல்லாம் பெறும். அதில் பார்த்தா அந்த கணக்க தெய்வத்தை வழிபட்டவே பிறகு ஒரு கடவுளை கும்பிட்ற தன்மைக்கு வந்திருக்கணும். அதை எடுத்துக்காட்டத்தான் உள்பொருள் ஒன்றே அறிந்தவர்கள் பலவாறு கூறுவர். உள்பொருள் ஒன்று அதனையே அறிந்தோர் பல பெயர்களால் வழங்குவர் என்று இருக்கு வேதத்தில் ஒரு சுலோகம் இருக்குது, சரியா? அப்போ உங்களுக்கு விளங்கணும். வேத காலத்தின் முதலாவது வேதம் இருக்கு வேதம், அதில் வந்து இயற்கை வணக்கம் இருந்திருக்கு, இயற்கை தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. அடுத்ததை பாருங்கள் பிள்ளைகள், யாசுர் வேதம் ரெண்டாவதாக இருக்கிற யாசுர் வேதம். இந்த யாசுர் வேதத்தில் தான் அந்த கிரியைகள் ஆற்றுற முறைகள் எல்லாம் இருக்குது. வேள்விகள், மந்திரங்கள், யாகங்களை பற்றி, அஸ்வமேத யாகம், ராஜசூயம், இப்படி இந்த யாகங்களை பற்றி எல்லாம் இருக்கும் பிள்ளையா. அடுத்ததை பார்த்தீங்கன்னா சாம வேதம். இந்த சாம வேதத்தை பற்றி பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் சாமம் என்றால் என்னென்னா இசை. சாமம் என்றால் என்ன இசை? இதுக்குன்னு தொங்கலில் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கு, பார்க்கணும். காலத்தால் முந்திய இந்திய இசை நூல் உட புத்தகத்தில் இருக்குது. என்ன காலத்தால் முந்திய இந்திய இசை நூல் எதுன்னு கேட்டால் உடனே சாம வேதம். அப்போ முந்தி காலத்தால் முந்தினது என்ன பழைய இந்திய இசை நூல் எதுன்னு கேட்கலாம். என்ன இது உங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் பிள்ளைகள், இதை நீங்கள் மார்க் பண்ணி வைக்க வேணும்.
அடுத்த அதர்வ வேதம். இந்த அதர்வ வேதத்தில் தான் பிள்ளையார் நீண்ட ஆயுள், நோய், நீக்கம், என்ன செல்வம் எல்லாத்தையும் வேண்டி இறைவனை வணங்குறது இருக்குது பிள்ளையார். பேய், பில்லி, சூனியம், மாயம், மருந்து இதுகளெல்லாம் இந்த அதர்வண வேதத்தில்தான் இருக்குது. அடுத்தது பாருங்க பிள்ளையார், இந்த உங்களுக்கு ஒரு இதில் நான் தந்த நான் பின்ன முதுக்கு முன்னுக்கு ஒரு அட்டவணை ஒன்றில் தந்த நான் இப்போ வேதத்தின் உட்பிரிவு நாலு இருக்கண்டு என்ன வேதத்தின் உட்பிரிவு நாலு. முதலாவது மந்திரம், அதுதான் நாங்கள் உங்களுக்கு அந்த இருக்கு வேதத்தில் இந்த பாட்டுக்கள் இந்த தொகுப்பு சங்கீதையுண்ட சொல்லி வந்திருக்கு தானே, இதை சங்கீதையுண்டு சொல்கிற பிள்ளையார் இந்த மந்திரத்தை சரியா. அப்போ இந்த மந்திரம்ன்ற சொன்னால் என்னதாமண்டா, இறைவன் மீது பாடுற பாடல்கள், தெய்வங்களை நோக்கி பாடப்படுற பாடல்கள். இப்போ இம்மை இன்பம் மறுமை இவ்வுலகத்தில் இருக்கே அனுபவிக்கிற இன்பம், பிறகு மறு உலகத்தில் மறுமை அடைஞ்சா பிறகு இப்படியான இந்த இன்பங்களை வேண்டுவனவாக இந்த மந்திரங்கள் இருக்கும் பிள்ளை, இந்த சங்கீதைகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கோ, சரி அடுத்தது பிள்ளையால் பிராமணங்கள். என்ன பிராமணங்களை பார்த்தீங்கன்னா அங்கே சடங்கு முறைகள், யாகம் செய்யக்குள்ள செய்கிற சடங்குகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆரணியம் என்று சொன்னால் என்னென்றா இந்த சடங்குகளின் தத்துவ விளக்கங்களை பிள்ளைகள் இந்த கதையில் சொல்கிறது, இலகுவாக விளங்கத்தக்கதான் கதை வடிவத்தில் சொல்கிறத ஆரணியம் என்று சொல்கிறது. வனநூல்கள் என்ன ஆரணியம் என்றால் காடு. அப்போ அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள் உபநிடதம் இருக்குது. இந்த உபநிடதத்தை பார்த்தீங்கன்னா இந்த உபநிடதம் தான் வேதத்தின் இறுதி பகுதி. என்ன வேதத்தின் அந்தம், வேதம் சக அந்தம், வேதத்தின் இறுதி பகுதியாக இருக்குது. உண்மைகளை முடிவாக கூறுறது, என்ன வேதத்தின் உண்மைகள் இறை தொடர்பான உண்மைகளை சொல்கிறது தான் இந்த உபநிடத பகுதி. இதுக்கு வேதாந்தம் என்று சொல்கிறது, வேதாந்தம் வேத சிரசண்டெல்லாம் சொல்லுறது சரியா. இங்கே வந்து ஒரு இறை கோட்பாடு என்றால் ஒரு தெய்வ கோட்பாடு. நான் அந்த இருக்கு வேதம் படிக்க சொன்னான் உங்களுக்கு என்ன இயற்கை தெய்வ வழிபாடு இருந்தது, பிறகு போக போக இப்போ ஒரு தெய்வத்துக்கு வந்துட்டோம். அதுதான் இந்த உபநிடதம் தான் வரும். அந்த பின்னுக்கு வந்து ஒரு இறை கோட்பாடு, இறைவன் ஒரே ஒருவன் தான் என்ற கொள்கையில் கும்பிட்டுருக்கிறோம். அதுதான் உள்பொருள் ஒன்று அறிஞர்கள் பல பெயர்களால் கூறுவினோம் என்று படித்தனாங்களல்ல. அப்போ அது சொல்லுது இந்த ஓரிறை கோட்பாடு. அதே நேரம் இப்போ இந்த சமயத்தின் தத்துவ உண்மைகளை பிள்ளைகள் இப்போ பிரம்மம் ஆன்மா உலகு என்று அந்த இறை உண்மைகளை பற்றி சொல்கிற நூலாக இந்த உபநிடதம் இருக்குது. அப்போ வேதத்தின் உட்பிரிவில் சங்கீதை, பிராமணம், ஆரணியம், உபநிடதம் என்று நாலு இருக்கு பிள்ளைகள். அதில் முன்னுக்கு நான் முன்னுக்கும் அடிபட்டிருக்க பிள்ளைகள் மந்திரங்களின் மந்திரங்கள் துதிப்பாளர்கள் என்ற அதே விஷயந்தான் இஞ்சையும் இருக்குது. நீங்கள் ஒரே பார்வையில் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காண்டங்கள், என்ன மூன்று காண்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த மூன்று காண்டங்கள் அந்த அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கர்மகாண்டம்ன்ட்டு இருக்குன்னு. இந்த கர்மகாண்டம் வந்து என்னென்னா கிரியைகள், மத ஆசாரங்கள், மதத்துக்குரிய ஒழுக்கங்களை பற்றி சொல்லுது சரியா. இதில் வந்து அந்த வேதத்தின் உட்பிரிவில் வர இப்போ மந்திரங்களும் பிராமணங்களும் கர்மகாண்டத்துக்கு வரும். உங்களுக்கு முன்னுக்கு ஒரு அட்டவணை கொண்டு தந்திருக்கிறேன், ஏன்னா இப்படி ஒரு எண்ணக்கதை வரைபடம் அதில் பார்க்கலாம். உபாசனை காண்டம்ண்டா என்னண்டா தியானம் செய்கிறதுக்குரிய பகுதி. அதில் எது வருதுண்டா ஆரணியங்கள் வருது சரி. அடுத்த ஞானகாண்டம், ஞானகாண்டம்ண்டா அதுக்குள்ள உபநிடதம் வரப்போகுது சரியா. தத்துவ விளக்கங்களை உள்ளடக்கின பகுதி, தத்துவ விளக்கம் இறை உண்மையை பற்றி சொல்கிறது சரியா பிள்ளைகள். இது வந்து இப்போ வேதத்தை பற்றிய ஒரு பகுதி. உங்களுக்கு இப்போ வேதத்தை பற்றி ஒரு அறிமுகம் பிள்ளைகள், நீங்கள் ஏஎல்ல இந்து நாகரிகம் படித்தீங்கன்னா நல்ல டீப்பாக படிப்பீங்க சரியா. இப்போ சும்மா நாங்கள் மேலோட்டமாக இருக்கா பார்க்குறேன்டா. இப்போ வேதங்கள் அறுவகை சமயத்துக்கும் பொதுவானது, என்ன ஆறு சமயத்துக்கும் பொதுவானது வந்து வேதம். அப்போ ஆறு சமயம் தந்திருக்கிறேன். ஆறு சமயத்துக்குரிய கடவுளர்களை பார்க்க வேணும். அறுவகை சமயத்தையும் அப்படியே சண்மதம் என்று சொல்கிற பிள்ளைகள், இந்த சண்மதம் என்று சொல்கிறது இந்த ஆறு சமயத்தையும். சண்முகன் என்று முருகனை கூட சொல்கிறது ஆறு முகம் இருக்கிறதால. அப்போ இங்கே வந்து ஆறு சமயம் இருக்கிறதால சண் மதம் என்று சொல்கிறோம் அறுவகை சமயத்தையும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதத்தின் ஒரு அடிப்படை விடயம், வேதம் தொடர்பாக நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதில் இருக்குது. முதல் நூல் வேதம், முதல் நூல் ரெண்டு இருக்குது பிள்ளைகள், வேதமும் ஆகமும். பொது நூல் வேதம், சிறப்பு நூல் ஆகமம். ஆறு சமயத்துக்கும் பொதுவாக இருக்கிறதால வேதம் பொது நூல். ஆகமம் வந்து ஆறு சமயத்துக்கும் சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்குது பிள்ளைகள், அதால் ஆகமம் சிறப்பு நூலாக கொள்ளப்படுது. இந்த வேதமும் ஆகமும் இறைவனால் அருளப்பட்டது, அதால் வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல் என்று சொல்லப்படுகிறது திருமந்திரத்தில் திருமூலரால். அடுத்தது வேதமண்டா என்னென்று தெரியணும். வேதமண்டா என்னென்ற அறிவு, இப்போ வேதத்தின் மறு பேர் இருக்குது என்ன, சுருதி என்ற காதால் கேட்கப்பட்டது, எழுதாமறை என்றால் வீட்டில் எழுதப்படாதது, அபௌருஷேயம் என்றால் மனிதனால் படைக்கப்படாதது. அடுத்தது ரிஷி கான் த்ருஷ் என்ன, அந்த சொல்லில் இருந்து தான் அந்த ரிஷி என்ற சொல்லு வந்தது, காண்பவன். அப்போ அந்த ரிஷிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ரிஷிகளுக்கு கூறப்பட்ட விடயம்தான் பிறகு அப்படியே வெளியில் அப்படியே வெளியில் சொல்லி சொல்லி ஞான பரம்பரைகளுக்கு அப்படியே தெரிய வந்து வந்து அப்படியே அது நான்கு வேதங்களாக பரிணமிச்சு இருக்குது. இதில் நாங்கள் பார்க்க வேதம் என்ன, வேதம் வந்து நாலு இருக்குது, இருக்குது யசுர் சாமம் அதர்வம். வேதத்தின் உட்பிரிவு இருக்குது நாலு, மந்திரம் பிராமணம் ஆரணியம் உபநிடதம். மந்திரமும் பிராமணமும் கர்மகாண்டம், ஆரணியம் உபாசனை காண்டம், உபநிடதம் ஞான காண்டம். சரியோ, அடுத்ததை பாருங்கோ இருக்குது வேதம் முதலாவது வேதம், நான்கு வேதங்களில் முதலாவதாக வரும். இருக்குகண்ட பாட்டு பாட்டுகளின் தொகுப்பை சங்கீதம் என்று சொல்கிறது. இருக்கு வேதத்தில் இயற்கை தெய்வங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்ன. அப்புறம் இயற்கை தெய்வத்தை வழிபட்ட அப்புறாக ஒரு உரை கோட்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். உள்பொருள் ஒன்று அறிந்தவர்கள் பலவாறு கூறுவர். இது இருக்கு வேதத்தில் சொல்கிற ஒரு உரை கோட்பாடு என்ன, இருக்கு வேத சுலோகம் அதுதான் ஏகம் சத் விப்ரா வகுதா வதந்தி. அடுத்தது பார்த்தோம்னா யசுர் வேதம், யசுர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, வேள்விகள் மந்திரங்கள் கிரிகைகளை பற்றி சொல்லியிருக்கு. சாம வேதம் உண்டா என்ன வேண்டா, இசை காலத்தால் முந்திய இந்திய இசை நூலுண்டு சாமம் என்ன, இசைக்கு வசமாக இதயம் ஏது என்றதுக்கு ஏற்ற மாதிரி சாம வேதம் என்ன இசை வளர்ச்சிக்கு வித்துட்ருக்குது. அதே போல் அதர்வத்தை பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் செல்வம் நோய் நீக்கத்துக்காக இந்த அதர்வ வேதத்தில் இருந்திருக்கப்பா. அதர்வ வேதத்திலாம் பேய் பில்லி சூனியம் மாயம் மருந்து எல்லாம் இந்த அதர்வ வேதம் தான் வித்துட்ருக்கு. சரியா, அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது அந்த வேதத்தின் உட்பிரிவுகள் என்ன. வேதத்தின் உட்பிரிவுகள் என்னென்ற இப்போ மந்திரங்கள் பிராமணங்கள் ஆரணியங்கள் உபநிடதங்கள்ண்டு இருக்குது. சரியா, அடுத்தது பாருங்கோ இப்போ மந்திரமெண்டா என்னென்ன துதிப்பாடல்கள் இம்மை மர்ம இன்பங்களை பற்றி சொல்லும். பிராமணத்தில் யாக சடங்கு முறைகளை பற்றி சொல்லும். ஆரணியத்தில் சடங்குகளின் தத்துவங்களை கதை வடிவத்தில் சொல்லும் பிள்ளையா. உபநிடதமெண்டா என்னென்று கேட்டால் இப்போ வேதத்தின் இறுதி பகுதி அதை வேதாந்தம் என்று சொல்கிறது. உபநிடத்தில் ஒரு உரை கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கு, தத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மம் ஆன்மா உலகு என்ன இறைவென்ற இறை உண்மைகளை பற்றி இந்த உபநிடதம் சொல்லியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மூன்று காண்டம் இருக்குது, கர்மகாண்டம் ஞானகாண்டம் உபாசனை காண்டம். இப்போ கர்மகாண்டம் ஞானகாண்டம் உபாசனை காண்டம் என்று சொன்னால் தான் பிள்ளைகள் உங்களுக்கு பாடமாக்க வசதியாக இருக்கும். இப்போ கர்மகாண்டத்தில் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கர்மகாண்டத்துக்குள்ளே வாடுறது வந்து உங்களுக்கு மந்திரங்களும் பிராமணங்களும் வரும். உபாசனை காண்டத்தில் ஆரணியம் வரும். ஞான காண்டத்தில் உபநிடதம் வரும். சரியா, இப்படி உங்களுக்கு தெரிய வேணும். பிறகு பயிற்சி இருக்குது என்ன, பயிற்சி வந்து இதில் பத்து கேள்வி இருக்குது பிள்ளைகள், அதில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கோ என்ன. நான் தரே இல்லை வே இந்த கேள்வியால் ஈஸியான கேள்வியெல்லாம் இருக்கிறபடியாக நீங்கள் செய்யலாம் போல கிடக்கு. இதில் இப்போ சண்மதம் என்றால் என்னென்று கேட்டால் ஆறு சமயங்களும் என்ன, சண்மதங்கள் அறுவகை சமயமும் அதுக்குரிய கடவுளர்களையும் எழுத வேணும். இப்போ கஷ்டமான வினாக்கள் இருந்தால் நான் பார்க்குறேன். இப்போ இந்த முதல் நூல் பொது நூல் சிறப்பு நூலுடைய அழைக்கப்பட காரணம் சொன்னேன் நான் என்ன, இப்போ எங்களோட சமயத்தின் முதல் நூலுண்டா இந்த ரெண்டும் தான் இருக்குது பிள்ளைகள், வேதமும் ஆகமும். அது பொது நூலுண்டேன்னு சொல்கிறேன்டா அறுவகை சமயத்துக்கு பொதுவாக இருக்கிறதால வேதம் பொது நூல். அறுவகை சமயங்களுக்கும் தனித்தனியே ஆகமம் இருக்கிறதால ஆகமம் சிறப்பு நூலுண்டு சொல்லப்படுதுண்டு தெரியும். அடுத்த வேதத்தின் பொருள் முன்னுக்கு தந்திருக்கிறேன். அந்த சுருதி எழுதாமரா பௌருஷயத்துக்கெல்லாம் உங்கள்கிட்ட இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. நாலு வேதங்களும் இருக்குது, யசுர் சாமம் அதர்வம் இருக்குது. வேதம் புகழ்கிற தெய்வங்கள்
അമുന്നുക്ക് തന്നാച്ച് എന്നെ ജസുർവേദത്തിൻ്റെ ഉള്ളടക്കം എത്തഹേതുണ്ട് സൊന്നാ അപ്പം നിങ്ങൾ പാവ ജസുർവേദത്തിൽ വന്ന് അത് വേൾവിയിൽ ഓത വേണ്ടിയ മന്ദിരങ്ങൾ ക്രിയകളെ പറ്റിയ വിളക്കങ്ങൾ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നുണ്ട് മുന്നൊക്കെ തന്നിരിക്കാൻ. അതേപോലെ ഇപ്പം മന്ദിരങ്ങളെൻ്റെ തൊകുപ്പായിരിക്കുന്നത് എന്നുണ്ട് കേട്ട സംഗീതം എന്നെ മന്ദിരങ്ങളുടെ തൊകുപ്പായിരിക്കുന്ന സംഗീതയുണ്ട് ഒരു ബ്രാക്കറ്റൊക്കെ ഉങ്ങൾക്ക് തന്നിരിക്കും പിള്ളേർ. പിന്നെ വേദങ്ങളിൻ്റെ നാല് പൗതികളും പോയി സംഗീത ബ്രാഹ്മണ ആരണീയം ഉപനിടത എന്നെ വേദങ്ങളിൻ്റെ നാല് പൗതികൾ മന്ദിരങ്ങൾ ബ്രാഹ്മണങ്ങൾ ആരണീയങ്ങൾ ഉപനിടതങ്ങൾ. ഇപ്പം ഞങ്ങൾ സംഗീത സംഗീതയുണ്ട് പഠിച്ച് പഴകി പിള്ളേർ അന്ന വസനം തന്നെ ഞങ്ങൾ കൂടെ വരും. ഇതിൽ അടുത്തത് പാത്രമുണ്ട് മൂന്ന് കാണ്ഡങ്ങൾ കർമ്മകാണ്ഡം ജ്ഞാനകാണ്ഡം ഉപാസനകാണ്ഡം ഉണ്ട് വരും. ശരിയാ അപ്പോൾ ഇന്ന പകുതി ഞാൻ നിൽക്കുന്ന ഇന്ന പകുതിയിൽ എപ്പിടി ഉങ്ങൾക്ക് ഇപ്പോൾ പരീക്ഷയ്ക്ക് വിനാക്കൾ വരുമ്പോണ്ട് യോസിപ്പിങ്ങൾ തന്നെ പത്തുക്കും തേവ പിള്ളേർ പതിനൊണ്ടുക്കും ഇത് തേവയാണ് പകുതിയായിരിക്കും. അതേപോലെ ഏല എന്തിനാരിയം പഠിച്ചാലും ഇത് ഉങ്ങൾക്ക് തേവ. ഇതിൽ എപ്പിടി കേളി വരുമ്പോണ്ട് ആറുവകൈ സമയം വരും എന്നെ ആറുവകൈ സമയങ്ങൾ വൈ അല്ലാതെ അതിൽ ഏതാവതുണ്ട് എന്നെ കൗമാര സമയത്തുക്കുറിയ കടകളാർ ഉണ്ട് എല്ലാം കേൾക്കാം. സന്മതം ഉണ്ട് ഏതാ ചൊല്ലത് ഇപ്പിടിയാണ് വിനാക്കൾ ഉങ്ങൾക്ക് തേവ. അതേപോലെ മുതൽ നൂലിൽ വരും പൊതുനൂലേത് സിറപ്പ് നൂലേത് ഇപ്പിടിയാണ് കേളി വരപ്പാക്കും പിള്ളേർ. മറ്റേ ഇന്ന് വേദമൂടു ആഹമം മെയ്യാ മുറൈവ നൂലുണ്ട് അത് പാടൽ യാറാല് എന്നെ എന്താ നൂലായിരിക്കും ആരാലെ ചൊല്ലപ്പെടും അത് എത്തിനാ തിരുമുറ അപ്പടിയെല്ലാം കേൾക്കലാം. അപ്പുറം വേദത്തേക്ക് വേദമുണ്ടാ എന്നെ വേദത്തിൻ്റെ മറുപെയർക്കൾ കേൾപ്പിന എന്നെ അവ ഋഷിയുണ്ടാ എന്നെ എന്നെ ഇത് തെരിയ വേണം. മറ്റത് നാല് വേദങ്ങളും പോയി മറ്റത് ഇരിക്കും പാട്ടുകളിൻ്റെ തൊകുപ്പ് എന്നെ ഉണ്ട് കേൾക്കലാം എന്നെ മറ്റത് ഇയക്ക ദൈവങ്ങൾ കേൾക്കലാം. മറ്റേ പിള്ളേർ ഇപ്പിടി കേൾക്കലാം കാലത്താൽ മുന്തിയ ഇന്ത്യ സൈനോട് ഇതെ ഞങ്ങൾ പാത്തുകൊണ്ടേ ഇരിക്കണം ഇപ്പിടി അത് പോടപ്പെടുന്നുണ്ട് എന്നെ. അതേപോലെ ഇപ്പം യാഗങ്ങളിൻ പോലും മേൽക്കൊള്ള വേണ്ടിയ സടങ്ക മുറയെ വിളക്കുവനെ കണ്ടിട്ട് ഇന്ന് സംഗീത കൂടെ മന്ദിരങ്ങൾ ബ്രാഹ്മണങ്ങൾ ആരണീയങ്ങൾ ഉപനിടതങ്ങളുണ്ട് പോട്ടാൽ നിങ്ങളെ ആക്യുറേറ്റായി നാലായി ഞാപകപ്പെടുത്തി വെച്ചാത്താൻ പിള്ളേർ അത് വിടേടുതല. മറ്റത് ഇപ്പോൾ ഒരു റെക്കോർഡ് പാട് വന്ന് എങ്കെ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കും ഉപനിടത്തിൽ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കു. നമ്മൾ തത്വ ഉണ്മകളെ ചൊല്ലുന്ന പൗതിയേത് ഉപനിടത്തിൻ്റെ മറുപെയർ എന്നെ ഇപ്പിടി കേൾക്കല. ശരിയാ മറ്റേ കർമ്മകാണ്ഡം ഉപാസനകാണ്ഡം ജ്ഞാനകാണ്ഡവും എൻ്റെ പകുതികൾ എന്നെ കർമ്മകാണ്ഡത്തേക്ക് എന്നെ വരും ഉപാസനകാണ്ഡത്തേക്ക് എന്നെ വരും ജ്ഞാനകാണ്ഡത്തേക്ക് എന്നെ വരുമുണ്ടെല്ലാം നിങ്ങൾ പാക്ക വേണം പിള്ളേർ. ശരിയാ അപ്പം ഇപ്പം ഞാൻ നിനക്കറേ ഉങ്ങൾക്ക് ഇന്ന് പകുതി എന്ത് വേദം തുടർപ്പ എന്നെ വേദങ്ങൾ തുടർപ്പാണ് ഒരു അടിപ്പട എണ്ണക്കര് നിങ്ങളിപ്പോൾ പത്തിലെ ഇത് ഉങ്ങൾക്കൊരു പുതിയ പകുതിയായിരിക്കും പിള്ളേർ. ഇത് നിങ്ങളുടെ ശൈവ സമയത്തിൻ്റെ മുതൽ നൂൽ എന്നെ മുഖ്യമായ നൂൽ ഇപ്പം നിങ്ങളുടെ ശൈവർക്കുരിയ നൂലുകൾ എന്നുണ്ട് കേട്ടാൽ നിങ്ങൾ ഉടനെ ചൊല്ലലാം എന്നെ പൊതുനൂല വേദം ഇരിക്കും സിറപ്പ് നൂൽ ആഹമം ഇരിക്കുന്നുണ്ട് സൊല്ലുന്ന അളവ്ക്ക് ഉങ്ങളുടെ എന്താ ശക്തി വരണം. അല്ലാതെ ഇപ്പം തെരിഞ്ഞ് വെച്ചിരിക്കണം എന്നെ തെരിയാമ നിങ്ങളുടെ സമയത്തിൻ്റെ നൂലുകൾ അതുക്കുള്ള എന്നെ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കു എൻ്റെ വിടയപ്പിറപ്പുകൾ തുടർപ്പാന് എന്ത അറിവ പെറത്തേക്ക് ഇന്ന പകുതി ഉങ്ങൾക്ക് വായ്പായിരിക്കും പിള്ളേർ. അതവിടെ ഇത് ഒരു മുഖ്യമായ പകുതി പിള്ളേർ നിങ്ങൾ അറിഞ്ഞ് വെച്ച് ശൈവ സമയത്തവർകളുണ്ട് സൊല്ലുന്ന നാങ്കൾ വന്ന് ഇന്ന നൂലെപ്പറ്റി തെരിഞ്ഞ് വെച്ചിരിക്കണം. അപ്പോൾ ഉയർത്തരത്തിൽ വേറെ പാഠങ്ങൾ പഠിക്കാൻ പോകവേ ഇത് പഠിക്കാൻ മാറ്റിനും. അപ്പോൾ ഇത് ഒരു വായ്പ മാതിരി ഇപ്പം നിങ്ങൾ പഠിച്ചിട്ട് പോയിരുവീങ്ക ഇപ്പം വേദം ആഹമം പോകുന്ന പാഠങ്ങൾ പഠിച്ചിട്ട് പിറകെ വേറെ തുറയിലെ പോകുന്ന പഠിക്കാൻ മാറ്റിങ്ക തന്നെ പിള്ളേർ. ആകവേ നിങ്ങളുടെ സമയത്തിൻ്റെ എന്താ പൊതുനൂല് തന്നെ പൊതുനൂല് പഠിച്ച് വെച്ചുകൊള്ളുങ്ക ഉങ്ങൾക്ക് തേവ. ഞാൻ ശൈവ സമയത്തവനുണ്ട് ചൊല്ലുന്നതുക്ക് ഇന്ന നൂലുകൾ തുടർന്ന് ചില വിളക്കങ്ങൾ നിങ്ങൾ പെറ്റി വെച്ചിരിക്കണം. അപ്പോൾ അന്ത വകയിൽ ഉങ്ങൾക്ക് ഇന്ന പകുതി പിടിച്ചെടുക്കുമ്പോൾ നിനക്കുറേൻ. അപ്പം പിടിച്ചിരുന്നാൽ ലൈക്ക് പണുങ്ക ഷെയർ പണുങ്ക സബ്സ്ക്രൈബ് പണുങ്ക പിള്ളേർ. നന്ദി.